நம்ம சேல வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சாஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்சுமி மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீபா ஆப்ஷன் கலாங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையை அடுத்த கீழ் புதுப்பேட்டையை சேர்ந்தவர் தான் தனிக்காச்சலம் வயது நாற்பது இவர் அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் தொழிற்சாலையில் வேலை செய்து வந்தார் அவருடன் ராணிப்பேட்டையை அடுத்த நரசிங்கபுரம் பைரவா காணியை சேர்ந்த பதினாறு வயது சிறுமியும் வேலை செய்துள்ளார் இந்நிலையில்தான் அந்த சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பழகிய தணிகாச்சலம் கட்டாயப்படுத்தியும் மிரட்டியும் பலமுறை அந்த பெண்ணுடன் தனிமையில் இருந்துள்ளார் இதனால் அந்த சிறுமியும் கர்ப்பம் அடைந்துள்ளார் தனிக்காச்சலத்தின் மிரட்டலால் கர்ப்பம் தடித்ததை பெற்றோரிடம் சொல்லாமலும் மறைத்து வந்துள்ளார் எனினும் உடலில் ஏற்பட்ட மாற்றத்தை வைத்து மகளிடம் பெற்றோர்கள் விசாரித்துள்ளனர் அதற்கு வயிற்றில் கட்டி உள்ளது இது வளர்கிறது என்று சிறுமி கூறினார் திடுக்கிட்ட பெற்றோர்கள் மருத்துவமனைக்கு முறைக்கு அழைத்து சென்று படுத்தினார்கள் அதன் பிறகே விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்தது தனக்கு நேர்ந்த கொடுமையை சிறுமி கண்ணீருடன் விவரித்துள்ளார் அதில் சேர்ந்த பெற்றோர்கள் ராணிப்பேட்டை அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு சென்று புகாரும் அளித்தனர் போலீசார் தனிக்காய் பிடித்து தீவிர விசாரணை நடத்தினார்கள் அதில் சிறுமியை தொடர்ந்து பலமுறை பாலியல் வன்கொடுமையை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் இதையடுத்து போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் தனிக்காட்சியை கைது செய்தனர்